ஒரு மட்டன் டே வந்து ஒன் ஃபுட்டையும் சேல் பண்ணேன் இது மட்டனாக இருக்காது பீஃபாக தான் இருக்கும்னு சொல்ல நான் விளாடு இருக்குதுன்னு ரேட் அதிகமாக ஊற்றும் வரேன் எங்கேயோ அதில் ஒரு வீடியோ ஏதோ அதில் பார்க்குறீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சரி இல்லை முஞ்சா விளச்ச மாதிரி கூட நம்ம சைடில் தப்பு ஒத்து போயிடலாம் இப்போ ஒத்தம்பதா சொல்லும்போது நமக்கு காண்டாகது யூடியூப்ல பண்ண அந்த கடை ஓடிடுச்சு அவன் போட்டு ஐப்பில் ஒரு நாள் வரலாம் ரெண்டு நாள் வரலாம் நீங்கள் ஒரு நான் நான் கடை போட்டுலேருந்து எல்லாருமே இருக்காங்கன்னா ஒரே வார்த்தை தான் நீ ரோட்டில் போட்டுக்குற அப்படின்ட்டு போயிடுவான் நான் சிப்பாலாம் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்தனே நீ ரோட்டில் போட்டுக்கிறானு ஒன்னுமே இல்லை நம்ம கடை நிற்கிறோம் எந்த பத்து மணிக்கு தான் அங்கே வண்டி வரோம்னு வச்சுக்கேன் நாங்கள் யாராவது ஒருத்தன் காரை எடுத்து வந்து நான் அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கேன் சார் நம்ம கடை வரோம் சார் ரெகுலராக வருது சார் வண்டி வர இது ரோடு நான் தானே நீ என்ன கேட்குறேன்னு கேட்குறான் கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிற ரோட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஓகே பட் அந்த கடைங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு கடைக்கு போடுறதுக்கு பிடிச்சி வந்து போறதுக்கு போக முடியாது ஏன்னா ஒரு கஸ்டமர் பேஸ் இங்கே ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிரும் இங்க இருந்து கொண்டு போய் வந்து பண்றது திருப்பி ஆனா அவனால வந்து ஆரம்பிக்கணும் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதுக்கு இதே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி த்ரூட் லைஃப் வந்து ஸ்ட்ரகல் பண்ணுவாங்க அதில் என்ன சேலஞ்சு அப்படின்னா அது அந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிடும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி பார்வோட் ஒருத்தவங்க உழைச்சது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வெறும் பணமா வேணாம் போகுமே தோற்று ஒரு பிசினஸா கை மாறவே மாறாது ஏன்னா அடுத்தவங்க வந்து பார்க்கும்போது என்னடா இது கடையில இருந்து ரோட்ல இருந்து போட்டுருக்கோம் பட் இன்னைக்கு ரோட்டு கடையில வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு கிடைக்கணும் அப்படின்னா அது ரோட்டையில மட்டும் தான் ஏன்னா அங்கே எந்த விதமான கோல்ட் ஸ்டோரேஜோ எதுவுமே வந்து இருக்க போறதுல ஓகே மீட்டை வரைக்கும் கம்பல்சரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது அண்ட் ரோட்டு கடை இல்லைன்னா பட்னியை வந்து நம்ம இறக்கதே பண்ண முடியாது ஏன்னா அங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு சீப்பாவும் கிடைக்கும் சாப்பாடு ஓகே ஸோ பல பேரோட வாழ்வாதாரமா ரோட்டு கடை இருக்கு பட் இந்த ரோட்டு கடை நடத்துறதுல இவ்வளவு சிக்கல்களும் இருக்கு ஒரு பிராண்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பத்துக்கு பத்து கடையாவது எடுத்து பண்ணுறத நான் அட்வைஸ் பண்றேன் இந்த ஃபுட்டு இன்ட்ரூவ்லாம் சொன்னேன்

இருக்கும் போது பாதி பேர் அவங்களுக்கு தான் நிற்பாங்க சொல்ல ஒரு கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் இல்லை டெய்லி நான் லைலில் ஒரு ஆளை நிற்க வைக்கிறதுக்கு நான் இது கூட சார் அவங்களும் தாலி தருது அந்த தாலி நான் பாக்கில பொண்ணு போயிடுவோம் போகிறாங்க எக்ஸ்ட்ரா போகிறாங்கன்னா ஸோ வீக்லி ஒன்ஸ் போடுவாங்க ஸோ அவங்க போட்டு ஐப்பில் ஒரு நாள் வரலாம் ரெண்டு நாள் வரலாம் நீங்க ஒரு நான் கடை போட்டுலேருந்து எல்லாருமே இருக்காங்கன்னா அப்போ அவங்க யாரும் ஐப்பில் வரதில்லை நானும் ஆள் கொடுத்து பண்ணணும் எனக்கு அவசியம் நல்லா இருக்குன்னா இன்னமும் டெய்லி லைனில் நின்று இருக்காங்க இன்னமும் லைனில் நின்று சாப்பிட்றாங்க ஐப்பு கொடுக்குற இப்போ நான் வந்து டெய்லியும் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னேன் ஸோ நான் யார் நம்ம வந்து அவங்க வராங்க அவங்களும் சாப்பிட்டு பார்த்து நல்லாயிருக்கும் ஸோ ஏ யூடியூப்பில் பத்து பேர் எடுத்துகிட்டு போகல ஒருத்தர் நல்லாயிருக்கு ஒரு நாள் நல்லா இல்லை ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்கான் இந்த கியூவில் இவ்வளோ வாங்கி சாப்பிடணுமா இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நம்ம யாரையுமே கூப்பிட்டு பண்ணல அவங்களாம் வந்து பண்ணும்போது அவங்க இந்தமாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ அவங்களாம் வர அவங்க ஒரு நாள் பண்ணலாம் அந்த ஐப்பு நம்ம வாரம் ஃபுல்லாக அந்த ஐப்பில் கஷ்டப்படுவாங்களாம் என்னென்ன என்னென்ன சொல்லி சொல்லிடுறாங்க ஃபுல் ப்ரொமோஷனு யூடியூப்லேயே தான் ஃபுல்லாக தண்ணி விட்ணுப்பாப்பில் நான் அப்போலாம் சொன்ன ஒரு ஒரு சேனலோட சொல்லியிருக்கேன் கடைக்கு போர்டே வைக்கலையா முதல்ல கடைக்கு போர்டு ரெண்டாயிரத்தி ரூபா ஒரு போர்ட் நேம் போர்டு வச்சு நம்பர் போர்டு ரெண்டாயிரத்தி நூறுவா அதுக்கேது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற இருக்குதோ பார்த்து பண்ணிக்கலாம்னு சொன்ன மைண்ட் செட்ல இருக்கும் ரெண்டாயிரத்திரா பத்து என் கடைக்கு ஒரு நேம் போர்டு நான் வைக்கல அது ஒரு ரெண்டு வருஷமாக நான் சொன்னது நான் வைக்கல நான் ப்ரொமஷன் பண்ணி யூடியூப்ல எதுக்கு வீடியோஸ்லாம் போட்டு இது பண்ணுவோம் வராங்க அவங்க கண்டென்ட் அவங்க அவங்க எடுக்கிறேன்றாங்க அவங்க நல்லா இருக்கும் சொன்னால் நல்லா பண்ண நல்லா சொன்னால் நல்லா நான் சொன்னாப்ட் பண்ண எது தான் போகிறேன் என்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு ரிவியூ பண்ணுமா கேட்டாங்க இல்லைங்க வேணாங்க சாப்பிட்டுனா போவேன் வேணாம் சொல்லிட்டு சொல்லி அதோட முடிச்சிருது ஐப்பை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஐப்போ வச்சு கஸ்டமர் சாட்டிஃபை பண்ணணும் நான் நினைக்கிறேன்